ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் யாருடைய கண்ணீருக்கும் ஒருவர் காரணமாகிவிட்டால் அந்த பாவம் அவர்களின் வாழ்க்கை கடைசி நாள் வரை அது துரத்திக் கொண்டுதான் இருக்கும். ஒருவரை மனதை வேதனைப்பட வைத்து கண்ணீர் விட வைப்பது ஒரு கொலை பாவத்திற்கு சமமாகும். அந்த பாவத்தை யாரும் செய்யக்கூடாது என்றுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரின் செவிகளில் கேட்கும்படியான என் வாக்குகளை சொல்லி பாவத்தில் இருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்று என் குழந்தைகளுடனும் போராடி வருகிறேன். என் தங்கமே, இந்த பாவம் கடைசி இறுதி நாள் வரை துரத்தி கொண்டுதான் இருக்கும். உன்னால் யாரும் கண்ணீர் விட்டு அழுகாதபடி நீ பார்த்து கொள்வது அவசியம் என் தங்கமே. இந்த நாளில் கூட உன் துணையின் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றதன் காரணம் என்ன தெரியுமா? உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இன்று வரை கண்ணீர் சிந்த வைத்து உன் வாழ்க்கை வீணாகிவிட்டதே என்று உன் குடும்பத்தார் விடும் கண்ணீரும், தன்னந்தனியாக நின்று வேதனையுடன் தவித்துக் கொண்டிருக்கும் உன் கண்ணீரும் அவரின் இந்த நிலைக்கு காரணமாகிவிட்டது என் கண்ணே. தன் குழந்தையின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் போது எந்த ஒரு பெற்றோரும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அவர்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகத்தான். அனுதினமும் ரணங்களை சந்திக்கும் மனதோடு எத்தனை பெரிய வேதனையிலும் வலியிலும் இருக்கிறார்கள் என்பதை நீ தினந்தோறும் கண்கூடாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். இப்படிப்பட்ட பாவத்தை செய்ததின் விளைவுதான் இன்று உன் துணை அவமானப்பட்டு தலை குனிந்து அனைவர் முன்னிலையிலும் தன் கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் சிந்தி வேதனையை அனுபவித்து இருக்கிறார் என்று. என் தங்கமே, இந்த நிலை வருவதற்கு யாரும் காரணமல்ல. அவரின் வாழ்க்கை காரணத்துக்கு அவரே காரணமாகிவிட்டார். சுற்றி இருப்பவர்களின் பேச்சை கேட்டு தன் வாழ்வை அவரே கெடுத்து கொண்டு தன்னை நம்பியிருந்த துணையை உன்னை தன்னந்தனியாக விட்டுவிட்டு இன்று வரை உன் கண்ணீருக்கும் உன் குடும்பத்தார் கண்ணீருக்கும் ஆளாகிவிட்டார். என் பிள்ளையே, இதிலிருந்து தப்புவது மிகவும் சிரமமான விஷயம்தான். இந்த பாவத்தை கழிக்க ஒரே வழி, அவருக்கு ஒரு வழி இருக்கிறது என்பதை அவர் செவிரியில் கேட்கும்படி நான் செய்ய போகிறேன். அது என்ன வழி என்று உனக்கு தெரியுமா என் பிள்ளையே? அது உன் வாழ்க்கையை சரி செய்வதுதான். அவர் வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் மன நிம்மதி அடைந்து உன் வாழ்க்கையை சரி செய்து மீண்டும் உனக்கு வாழ்வை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் மகிழும்படி செய்தால் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம். நான் சொல்லும் வாக்கை அவர் கேட்டாலே அவரின் வாழ்க்கை மாற்றமடையும் என்பதை அவருக்கு உணர்த்தப் போகிறேன் என் செல்வமே. உன் கண்களுக்கு முன் உன்னை பரிதாபமாக பேசிவிட்டு உன் முதுகுக்கு பின்னால் சென்று உன்னை உன் வாழ்க்கையையும் நினைத்து கைகொட்டி சிரிக்கும் அந்த நபர்களுக்கும் இதுதான் கதி என்று நீ நினைத்துக்கொள். அவர்களுக்கு சமமாய் நீ யாரிடமும் பேசிவிடாதே. பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும் என்று நீ அமைதியாக இருந்துவிடு. அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ பேசி அவர்களையும் உன்னையும் சமமாக வைத்து விடாதே என் செல்லமே. அப்பா சொல்வதை கேள். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் செவிகளில் வைத்துக்கொள். என் தங்கமே, நான் எது சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதானதாகத்தான் இருக்கும் என்று அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையை சரி செய்வதுதான் என் முதல் கடமை என்று நான் எடுத்திருக்கிறேன் என் கண்மணியே. உன் துணைக்கு தக்க பாடத்தை கொடுத்தும் இருக்கிறேன். இதிலிருந்து மீண்டு வரும்படி நான் அவர் செவிகளில் என் வார்த்தைகளை கொடுக்கவும் போகிறேன். மனம் திருந்தி முழு மனிதனாய் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவனமாக சற்று பொறுமையாக அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து இரு என் செல்லமே.
மீண்டும் சொல்கிறேன், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகி விடாதே. உன் சாய் உன்னோடு இருந்து நடந்ததையும் நடப்பதையும் நடக்கவிருப்பதையும் அவ்வப்போது வந்து என் வார்த்தைகளால் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கவனமாக பொறுமையாக இரு என் பிள்ளையே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.